ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தசரதர் மூன்று மனைவியர், கௌசல்யா, அடுத்த மனைவி பெயர் என்னது? கௌசல்யா, அடுத்த பேர் யாரை சொல்கிறீங்க நீங்கள்? ஐயா ஐயா ஐயா, உடனே கைகைன்றங்க பார்த்தீங்களா? கைகை ரெண்டாவது மனைவி இல்லை ஐயா, கைகை மூன்றாவது மனைவி. கைகையை பற்றி நாம் அறியாத அற்புதமான தகவல்கள் திட்டாதீங்க தயவு செய்து. கைகையே உத்தமி உத்தமி உத்தமி, அப்பா நமக்கு தெரியல, அதனால் ஒரு திட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். கைகை மூன்றாவது மனைவி கௌசலை, சுமித்திரை, கைகை, அந்த வரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நாம். அப்போ தான் கைகையை பற்றி சொல்லும் பொழுது இந்த நுணுக்கமான தகவல் பளிச்சுன்னு வந்து நம்ம மனசில் பதியும். இவர்கள் மூவருக்கும் யாகம் நடந்து நாலு குழந்தைகள் பிறந்தது, புத்திர காமிஷ்டி யாகம் என்று சொல்லுவார்கள். அங்கே தாங்க உதைக்குது, அங்கே தான் உங்கள் உதைக்குது. யாகம் நடத்தி தான் குழந்தை பிறக்கணுமா? இந்த காலத்தில் யாகம் நடத்தியா குழந்தைங்க பிறக்குது? வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், தானாக பிறக்குது, நாட்டையும் கலக்குது, ஊட்டையும் கலக்குதும்பார். அவர் வேறு எதுவும் இல்லை ஐயா, வள்ளுவர் சொன்னார் இல்லைவா, மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவன் தவம் பண்ணி, அப்பா அப்பா அம்மா அவர்கள் தவம் செய்து குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் மகன் செய்யக்கூடியது. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை. என்னோட்டான் கொல்லணும் சொல், எவ்வளவு தவம் பண்ணி பெத்தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணுமா? அதுக்கு தான் எழுதி வைத்தார்கள். தெரியுதா, நான்கு குழந்தைகள் பிறந்தன. இதில் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு விசேஷம் என்ன, கம்பராவது கொச்ச நிறைய இதுக்கப்புறம் பாடல்கள்லாம் சொல்லி தான் விஸ்வாமித்திரர் உள்ளே கூட்டிக்கிட்டு வராரு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சர்க்கம், சர்க்கம்னா ஒரு அத்தியாயம்னு வச்சுக்கோங்களேன், வர வந்து ராமர் பிறந்தார், ராம அவதாரமே அந்த அத்தியாயத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சமாச்சாரம் இப்படியே நடந்தது, ராமர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு அந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது விஸ்வாமித்திர முனிவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே படக்குன்னு அந்த அத்தியாயத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவார். என்ன ஏன் அவ்வளவு அவசரம், ஏன் அவ்வளவு வேகம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு வால் நம்ம கம்பர்கிட்ட போயிடுவோம், வால்மீகி கொண்டு விட்டார் விளக்கத்தை, கம்பர் அடித்தார், கம்பர் அடித்தார், அப்பா ஏன் அவ்வளவு அவசரமாக அவர் வரணும் அப்படிங்கிறதுக்கு. வந்தவர் நேர தசரதர்கிட்ட சொல்கிறார், தருவணத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று கடை. யாகம் நடக்குது, அந்த ரெண்டு பேரும் வராங்க, யாகத்தை கெடுத்து விடுகிறார்கள். சரி, அந்த ரெண்டு பேர் பேர் என்ன, இந்த இடத்துல போடணுமா வேண்டாமா நியாயமாக சொல்லுங்க. தெரியறதா, தருவணத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரக சென்றடை, சுபாகு, மாரீசன் என போடணுமா வேண்டாமா? இல்லை இல்லை, அதான் என் கம்பர். காம வெகுளி என்ன நிருதர் இடை விளக்காவண்ணம் செருமுகத்து காத்தி, என்னையா தமிழ், என்னையா தமிழ் இது, பாய் நடுங்கணும் நடுங்கணும். அந்த வந்த சுபாகு மாரிச்ச நமக்கு தெரியும், அந்த ரெண்டு பேர்களும் யாருங்கிறத கம்பர் மட்டும் தான் தெளிவாக 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 இலக்கணம் மூணு தடவை சொல்கிறது, அதனால தான் மூணு தடவை சொல்லி நிறுத்திட்டேன். இவர் மட்டும்தான் சொன்னார், அந்த வந்ததில் ரெண்டு பேரில் ஒன்று காமம், இன்னொன்றும் குரோதம், அதாவது வெகுளி. என்ன தப்பாக சொல்லிட்டேன் பார்க்குறீங்களா? இல்லை ஐயா இல்லை ஐயா, என்கிட்ட கோச்சுக்காதீங்க. நம்ம பல தமிழ் வார்த்தைகளை இன்றைக்கி நாம் தப்பாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கலாமா? வெகுளின்னா அவர் வெகுளி சார், கிடையாது கிடையாது. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் வள்ளுவர் வாக்கு, வெகுளின்னா கோபம்னு அர்த்தம், வெகுண்டு எழுந்தான்னு சொல்கிறோமே, தெரியுதா? இன்னொரு திருக்குறளையும் வள்ளுவரே சொல்கிறார், காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோய். என்னையா கோட்டி கோட்டி கடக்கு தமிழ், தெரியுதா? வெகுளினா கோபம்னு அர்த்தம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல காம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம், அந்த காமம்னு ஒன்று கோபம்னு ஒன்று, அந்த ரெண்டும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கெடுத்துவிடும். காமம் வெகுளின்னு சொன்னீங்கல்ல, ஆமாம்
சரி, ஆனால் அந்த காமம் இருக்குது இல்லை, இந்த காமம் இருக்குது ஐயா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 5 வயசு குழந்தைக்கு காமம்னா என்னன்னு தெரியாது. அதே 90 வயசு கடவுளுக்கு காமம், நான் சொல்ல வேண்டாம், புரியுதா? 5 வயசு குழந்தைக்கு என்னையா, 1 வயசு குழந்தைக்கிட்ட கூட இந்த கோபம்ங்கிறது இருக்கு பாருங்க எங்க அப்பா. அடுத்தது காமத்துக்கு இடம்பொருள் ஏவல் உண்டு, காமத்திற்கு வயசு உண்டு, காலம் உண்டு, நேரம் உண்டு, இடம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த கோபத்துக்கு வயசு கிடையாது, காலம் கிடையாது, நேரம் கிடையாது, இடம் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி லல்லுன்னு கொலைச்சிரும் கடிச்சிரும் சரி. அதனால்தான் சினம் என்னும் இந்த சொல்லிட்டீங்க பாருங்க, நீங்களே சேர்ந்த ஆரை கொல்லி கோபப்படாதீங்க சார், வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ உழைச்சிருக்கோம், தெய்வமே ஏதோ கொடுத்து வச்சுருக்கு, படாத பாடுபட்டு எல்லாம் வச்சுருக்கிறத அப்படிங்கிற நேரத்தில் கோபப்பட்டு போயிடுதே, வள்ளுவர் கதறார், நாம் புரிஞ்சுக்க வேண்டாமா? அதைத்தான் கம்பர் அங்கே சொன்னார், காமத்திற்கு கால நேர இடமெல்லாம் உண்டு, வெகுளிக்கு கிடையாது. 1 வயசு குழந்தைக்கிட்ட இந்த இன்றைக்கி எல்லா குழந்தைங்கள்ட்டையும் இதை கொடுத்தாச்சு, எதை ஃபோனை எங்கே பிடிங்கிடுங்க, திருப்பி பார்த்துடுறேன், வாங்கிடுங்க, பின்னிபிடும் பின்னி அது, ஜாகிரத, தெரியுதா? கோபம் சார், கோபம் சார். 90 வயசு தாத்தாவுக்கு கோபம் வருதே, முடியலையே, தெரியுதா? கோபத்தை விளக்கவே முடியாது யாராலும், அது எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, முத்தர் அப்படின்னு உட்காந்து தபம் பண்ணுறார், சுவாமி நேரம் வந்துட்டார், உனக்கு என்ன வேண்டும் கேள், ஐயோ நான் எதை கேட்பேப்பா தாத்தா, இது கேட்பேனா, அதை கேட்பேனா, அதை கேட்பேன், நீ ஓடிப்படாத, இரு சாமி, இந்த இது பாட்டு இன்றைக்கி இன்னும் சாமி பிடிச்சிட்டு இரு அப்படின்னு, என்ன வேணும் கேளு, அது இரு தரையிறு அப்படின்ட்டு சுவாமி இவன்ட்டா ஒரு குச்சியை கொடுத்துட்டார், உரிமையை கழுங்கும் ஒரு குச்சியை கொடுத்துட்டார். இது எதுக்கு சுவாமி இந்த குச்சி, பட பைத்தார, இந்த குச்சியை வச்சு ஒரு தட்டு தட்டினாக்க 1000 பொற்காசுகள் கொட்டும்னு, 1000 பொற்காசு கொட்டுமா, பிடிச்சிக்கிட்டா ஓடி போட்டா என்ன பண்ணுறதுன்னு, ஒரு தட்டு தட்டினா 1000 பொற்காசு கொட்டிடுச்சு. உடனே பனியனை கயிட்டி கீழ்பக்கம் கயத்தால் போட்டுவிட்டு உள்ளே தங்கத்தை எடுத்து போட்டு இந்த கையில்லாத பனியன் பிடிச்சிக்கிட்டான். சாமி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத, என்னடா இதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டான, பைத்தியகார பேர, இது எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, 2 உடஞ்சாலும் வேலை செய்யும், ஆனால் உனக்கு கோபம் வந்தால் வேலை செய்யாதுன்னு. கோபம் எனக்கு வராது போயிட்டான், தட்டினா தங்கமாக கொட்டுறது வீட்டில், அவன் விட்டு கொல்லை பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய தப்பா தங்கத்தில் தெரியறதா, செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, அவ்வளவு வசதி. கையில் சேர்ந்த உடனே அம்மாவை கூப்பிட்டு என் செருப்புக்கு பாலிஷ் போட்டு குடுறீங்கிறான், அப்பாவை கூப்பிட்டு எனக்கு முடி வெட்டி கூடுறேன், யார்கிட்டையும் எந்த மரியாதையும் கிடையாது, எல்லாரையும் அவமான. அமெரிக்க ஜனாதிபதி இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட $1,00,000 கடனாக கொடுன்னு அந்த பைத்தியக்கார பையன் என்கிட்ட கேட்குறான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, எல்லாருக்கும் தொல்லை. சுவாமி தானே ஒரு கிழவராக வந்தார், நேராக அந்த வந்துடுத்தணுன்னே ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ இதுதான் உண்மை, இந்த மாதிரி சேர்த்துட்டோன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா யாரையுமே நம்ப மாட்டோம், அதான் நியதி. ஆனால் கையில் அந்த குச்சி எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கோம். சுவாமி ஒரு கிழவர் வருஷத்தில் வந்துட்டார் அங்கேருந்து, எப்பா அந்த நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு, இல்லை உங்கள்கிட்ட ஒரு குச்சி இருக்காம தள்ளி நில்லு, என்ன அதை பார்க்கலான்னு பார்த்துட்டேன், இது எப்படி இருந்தாலும் வேலை செய்யுமா, 2 உடஞ்சாலும் வேலை செய்யும், ஆனால் இது சுவாமின்ட்டு கொடுக்கும்போதே சொன்னார், இதில் கோபம் வந்தால் வேலை செய்யாது அப்படின்னு. அப்போது உனக்கு கோபம் வராதா, கோபமே எனக்கு வராது, இல்லைப்பா 88-inch டிவி சினிமா ஸ்க்ரீனை விட பெருசுன்னு வச்சுக்கோவோம் வீட்டில், அதை உன் பையன் உடைச்சிட்டான், கோபம் வராதா? கோபம் வராதியா? இல்லை இந்த குச்சியை உன் மனைவி எடுத்துன்னு போய் உங்கள் மாமனார் வீட்டில் கொடுத்துட்டான், யோ
கோபம் வராதுன்னு சொல்கிறேன் இல்லை, கிழவா போயிடு. அது கேட்கலப்பா, நான் விவரம் தெரியாமல் யாரானும் இதை உடச்சி அடுப்பில் போட்டாங்கன்னா அறிவுகிட்ட கிழவா, அறிவுகிட்ட கிழவா, கோபம் வராது வராதுன்னு சொல்கிறேன், புரியுதா இல்லையான்னா. அதுக்கப்புறம் என்ன, வந்த சுவாமி மறைஞ்சு போயிட்டார், இந்த குச்சியும் சக்தி இழந்து போய்விட்டது. எவ்வளவு பாடுபட்டு தெய்வமே கொடுத்திருந்துமே இவ்வளவு அனுபவிச்சுமே மேலே இதை அனுபவிக்க விடாமல் மேலே அனுபவிக்க விடாமல் தடுத்தது கோபம், கோபம், கோபம். இதை தாயா வள்ளுவர் அடித்தார், சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி, காம வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கிடக்கெடும் நோயின்னு நடுவில் கொண்டு போட்டு வச்சார் பாருங்கோ. ஆகவே சுபாகு மாரீச்சன் என்பது காமம், கோபம். அந்த கோபத்தை விடுவோம், நாமும் நலம் பெறுவோம், நம் வீடும் நலம் பெறும், நம் நாடும் நலம் பெறும். அந்த ஸ்ரீராமர் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்குவோம்.